பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க ஒன்னும் மயக்க ஸ்ப்ரேவும் வெடிக்கிற பாப்பஸோ வாங்கி வைக்கல. நம்பி வாங்க கிரிஜா மேடம், நல்லதே நடக்கும். அட வாங்க கிரிஜா மேடம். ஆமா, நைட்டு ஃபோன் பண்ண, நீங்க ஃபோன் எடுக்காம திவ்யாவை விட்டு பேச சொன்னீங்களே. ஏன்? நான் தான் தூங்கிட்டேன்னு அவ சொன்னால. ஆமா ஆமா, சொன்னா முதல்ல சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அப்புறமா நீங்க சொன்னதுனால சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். ஏய் ஈஸ்வரி, நான் உன் கூட சண்டை போட வரல. இன்னைக்கு என் புருஷனோட பிறந்த நாள். இன்னைக்காவது எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்களை சந்தோஷமா இருக்க விடு. உன் வம்புக்கு நான் வரல, நீயும் வராத. பிறந்த நாளை கொண்டாடிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இது நல்ல பேச்சு, அதனால இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன். என்னமா சொல்லிட்டு போறா? இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சிட்டு போறா. இல்லையே, நீ கெஞ்சின மாதிரி எல்லாம் இருந்துச்சு. வா ஒழுங்கா. மாமா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாமா, தேங்க்ஸ் மாப்ள. ஹாப்பி பர்த்டே சம்பத் சார். தேங்க் யூ சரி. வாழ்த்துக்கள் சம்பத், இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் மச்சான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. ஒரு நிமிஷம் இந்த அக்கா, இதெல்லாம் எதுக்குக்கா? உங்க அன்பும் ஆசீர்வாதமும் மட்டும் இருந்தா போதும்க்கா. டேய், ஒவ்வொரு வருஷமும் உனக்கு புது டிரெஸ் எடுத்து கொடுக்கறது என் வழக்கம் தானே. இந்த மறுக்காத, வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த வருஷம் எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல்க்கா. என்னடா என்ன பாக்குற? போ, ஓர் ரூம்க்கே போய் மாத்திட்டு வா. சரிக்கா. அண்ணி, நேத்து ஃபுல்லா உங்க தம்பி சரியாவே இல்ல, என்னமோ ஒரு மாதிரி இருந்தாரு. நீங்க போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் முகத்துல சிரிப்பே வந்துச்சு. நீங்க மட்டும் போன் பண்ணி கூப்பிடாம இருந்தீங்க. இந்த பிறந்த நாள் அவரு கொண்டாடி இருக்கவே மாட்டாரா? அண்ணி, எங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவருக்காவது உங்க மனசுல இடம் இருக்குன்னு நினைச்சு எனக்கும் திவ்யாக்கும் அப்பதான் மனசை சமாதானம் ஆச்சு. அண்ணி, ஏன் துர்கா, இவ நங்கூர மாதிரி போடுற பிட்ட பார்த்தா பிறந்த நாளை கொண்டாடிட்டு திரும்பி போற மாதிரி தெரியலையே. ஒரேடியா இங்கேயே இருக்கலான்னு முடிவெடுத்த மாதிரி தெரியுது. ஆமாங்க, கிரிஜாவை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளுக்கு இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற ஆளாச்சு. இல்ல துர்கா, இனிமே அப்படி நான் நடக்க விடவே மாட்டேன். என்ன இசு, என்ன யோசிக்கிற சின்னையா? சம்பச்சார் கேக் கட் முடிஞ்சதும் அத்தை கிட்ட மட்டும் சொல்லிட்டு போய் பாயாயாவ பாத்துட்டு வந்துடலாமா? சரி இசு, பாத்துட்டு வந்துடலாம். இந்த மாமா எப்ப புது துணியை மாத்திட்டு வருவாரு தெரியலையே. சீக்கிரமா வந்தாருனா கிளம்பலாம். சரி இரு. ஏய் வசந்தரா, என் பிளான் தெரியாம என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கல்ல, இந்த ஆசீர்வாதத்தை வச்சு உன்னை எப்படி கதி கலங்க வைக்கிறேன்னு பாரு. ஈஸ்வரி, நீ வேணா பெரிய புத்திசாலியா இருக்கலாம், ஆனா உன்னை விட பயங்கரமான கிரிமினல்னா நான் யார்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு பண்ணி. இந்த விஷத்தை குடிச்சு உங்க எல்லாரையும் எப்படி அலற விட போறேன்னு பாருங்க.
சொல்லுங்க முதலாளி. என்ன சம்பத்து, நான் கொடுத்த எலி மருந்த குடிச்சிட்டியா? இப்பதான் குடிக்க போற முதலாளி. சம்பத்து ரொம்ப கவனம், நான் சொன்ன அளவை தாண்டி ஒரு சொட்டு கூட ஜாஸ்தியா குடிச்சிடாத. இல்ல முதலாளி, நான் அப்படி குடிக்க மாட்டேன். அப்புறம் உசிரிக்கே ஆபத்தாயினும் பாத்துக்க. சரிங்க முதலாளி, நான் நினைச்சத சாதிச்சுட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன். ஆ சரி சம்பத்து, நான் வச்சறேன். சரி வச்சிரு முதலாளி. இதுல பாதியை குடிச்சா அவர் சொன்ன அளவு கரெக்டா இருக்கும்.